பனிஷ்மெண்டா? என்ன பனிஷ்மெண்ட் குடுக்கலாம்? ஸ்குவிட் கேம் படம் பாத்தீங்களா எல்லாரும்? நெட்ஃபிக்ஸ்ல பாத்தீங்களா? பாத்தீங்களா? சரி நான் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். ஓகே. அப்போ மேக்கோ கோலா கோமச்சி சீலா பெண்டிலா நான் ஃபுல்லா பார்த்தேன். பாத்தீங்களா? சரி நீ குடிச்ச பனிஷ்மெண்ட் இது அதுல ஐ மீன் கேம். கோலா ஒரு பொம்மை திரும்பி பாப்போம். உங்களுக்கு எனக்கு ரெண்டு பிடிக்கும். இது ரெண்டு அந்த கிக்கி செட் பண்ண ரவுண்ட்ல. ஆமா ஆமா ஆமா. அது பிடிக்கும். அப்புறம் அந்த போர் பாக்கும். எனக்கு வந்து ரெட் லைட் ஐயோ எனக்கு ஒரு கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். லாஸ்ட் கேம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆமா அது रेमे சோ ஓகே என்ன பனிஷ்மென்ட் தெரிஞ்சிக்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? ஓகே இது ஆன்லைன் கிளாஸ்லாம் போறீங்களா நீங்க? ஆ எனக்கு ஸ்கூல் தந்துருச்சு. ஸ்கூல் தான் ஸ்கூல் போறியா? நான் ஸ்கூல் லீவ் தான் இருக்கேன் தரேன். ஆ சொல்லுங்க. ஷூட்டிங் தான் ஷூட்டிங் கிளாஸ் ஸ்கூல் இருக்கு பட் நீங்க செகண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். இவங்க ரெண்டு பேரும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து முகிலா தெரியும். முகிலோட ஒரிஜினல் பேர் என்ன சொல்றேன்? நிதிஷ். அபியோட ஒரிஜினல் பேர் அபி அலை சபிராமி அலை அபிஷேகோட ஒரிஜினல் பேரு அபிஷேக் ஒரிஜினல் பேரு ரியா கான். அபி ஒரிஜினல் பேரு ரியா. ஓகே உங்க பேரு சுமோ? ஆதேஷ். சுமோ என்ற சுமோட பேர் வந்து ஆர்ஜேஷ் இல்ல? ஓகே இப்போ இந்த அபி மேனுல வந்து உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. கேரக்டர்னா சொல்றதுக்கு தெரியாது. தெரியாது. டீம் மட்டும் தான் பண்ணுவானாங்க. நாங்க ஆக்டிங் பண்ணிட்டு நாம ஆக்டிங் பண்ணுவோம். ஆல்சனா சும்மா பண்ணுவாங்க. ஆல்சனா பண்றது யா கேக் வந்தது ரொம்ப உங்க ஆக்டிங்ல அவங்க ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். அடடடா எஸ்டிபி புத்த வந்து மத்த பாடகர்கள புரிந்து பேசுற மாதிரியே இருக்கு. அது பேசுறதுக்கு என்ன ஆ நீங்க சொல்லுங்க. உங்களோட சீரியல்ல இருக்க எனக்கு வந்து என் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரெண்டு பேரும் பண்ற வாழ்க்கை இவ அமைதியா இருக்கிறது. சரி உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. என் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். என் கேரக்டரோட உங்களுக்கு இப்ப ரெண்டு கேரக்டர் இருக்குல்ல அபியாவும் நடிக்கணும் அபிஷேகாவும் நடிக்கணும்ல? எனக்கு அபிஷேகோட அபிதான். அபிஷேகோட அபிதான். ஏன்னா அபி வந்து அவருக்கு அவளுக்கு கம்ஃபர்டபிள். அபிஷேக் வந்து கொஞ்சம் அவளுக்கு கம்ஃபர்டபிள். ஓகே ஓகே. சோ இப்போ இது வந்து நீங்க ஆக்ட் பண்ற கரெக்டர்ஸ்ல சீரியல்ல நிஜமா வந்து நிதிஷ் எப்படி ரியல் லைஃப்ல அவன் சொல்லட்டும் அதுக்கு அப்புறமா நீங்க அவ பத்தி சொல்லுங்க. சீரியல்லோ சீரியல்லோ அதே வந்தனே சீரியல்லோ அதே வந்தனே அபிதான். ஓகே அக்கா உங்களை வச்சு செய்வாங்களா? நீங்க அக்கா வச்சு செய்வீங்களா? ரியல் அக்கா கார்னிக்காவ நல்ல அண்ணாத. நீங்க நீங்க சொல்லுங்க. உங்களை பத்தி எல்லாரும் வந்து சாப்டான அபி
அபி மாதிரி நமக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதா, அபி மாதிரி பாசம் ஒரு பொண்ணு இருக்காதா, இந்த மாதிரி யாரும் நினைச்சு கிடையாது. நினைச்சாலும் முகில் பத்தி இல்ல நிதிஷ் பத்தி. நிதிஷ் பத்தி ரொம்ப பண்ணா இப்படி ஒருத்தர் இருந்தாலே தெரியாது. சோ அந்த ப்ரொஃபஷன் ஏன் சூஸ் பண்ணீங்க?
சீரியல்ல சினிமால நடிக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து
அவங்களுடைய இன்னசென்ஸ் மறந்து போய் அவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்களோடவே பழகி பழகி அவங்களுடைய அந்த குழந்தைங்க அட்மாஸ்பியர் இல்லாம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பெரியவங்க மாதிரி பிரவர்த்தனை அவங்களுடைய பேச்சு நடையோட பாவனை எல்லாம் மாறிடும். பட் இவங்க மூணு பேருமே குழந்தைங்க அந்த வயசுக்கு ஏற்ற குழந்தைங்களா அப்படியே இருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அது முக்கியமான காரணம் வந்து இவங்களுடைய பேரண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து எப்பவுமே வந்து குழந்தைங்களை வந்து இவ்வளோ சீக்கிரம் போய் இது பண்ணி அது பண்ணின்னு அவங்களை வந்து பெரிய இதுவாக பண்ணாம நான் எப்பவுமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்து பண்றதுனால இவங்களுடைய ஆட்டிடியூட் வந்து அதே விதத்தில் இருக்கு. ஹோப் திஸ் லாஸ்ட் ஆல்வேஸ் வித் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த மூணு குழந்தைங்களுமே வந்து ஆக்டர்ஸ் ஆனாலும் சரி கிரிக்கெட்டர்ஸ் ஆனாலும் சரி இல்லை டாக்டர் ஆனாலும் சரி எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் இவங்களை பற்றிய நியூஸ் எல்லாம் வரும்போது இவங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, இவங்க வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இதே போல உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் எல்லா குழந்தைங்களுமே வந்து நல்ல குழந்தைங்க தான் மண்ணு பெருக்கிற போது நல்லவராகவும் தீயவராகவும் அணை வளர்ப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அன்னையை தாண்டி அப்பாக்கு அந்த பொறுப்பு இருக்கு, கூட இருக்கிற அக்கா தங்கச்சிங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, அதே சமயத்துல சமுதாயத்துக்குமே பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு குழந்தை வந்து வளருது அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே டிஃபைன் பண்றது என்னன்னா ஒண்ணு அவங்க பேரண்ட்ஸா இருப்பாங்க, இல்ல அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலா இருப்போம், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். இப்போ அது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுடைய குவாலிட்டி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய நாலேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வந்து கையில் இருக்க மொபைல் சோஷியல் மீடியான்றது. ஸோ எந்த குழந்தையா இருந்தாலும் வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போக நம்ம கண்ணில் படும்போது அந்த குழந்தை நல்லபடியாக நடத்துதா ஓகே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் தப்பா போகுதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க நல்ல வழியில கொண்டு போறதுக்கான கடமை வந்து ஆஸ் அ சிட்டிசன் ஆஸ் அ அனதர் ஹியூமன் பீயிங் நமக்கும் அந்த கம்பேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ இந்த மூணு குழந்தைங்களுக்கும் மட்டும் இல்ல உலகம் பூரா இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே என்னுடைய சார்பில் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.